நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருந்தாப்ல ரெண்டு மடங்கு அவர் வயிறுனால எத்தனை இன்ச்சு குண்டி இத்தனை இருந்துச்சு. இதை பார்த்து ஆண்டி இது எத்தனை மாசம் அப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. நம்மளும் டென்ஷன் ஆயிட்டான். என் மூட்டை 52 ரூபாய் அப்படின்ட்டான். 52 ரூபாயா எப்படி? அவங்க மட்டும் 7 ரூபா, எங்களுக்கு 8 ரூபா, உனது மட்டும் 52 ரூபா. வேற ஒண்ணும் இல்ல, உங்ககிட்டலாம் அடியில ஒழுகுற பானை எங்கிட்ட பைப்பு போச்சு திருவிழா வச்சிருக்காங்க, அதனால என் பானை விலை கூட நம்ம அடிச்சு விட்டு வந்துட்டான். ஓஹோ, உங்களுக்கு ஓட்ட பானை அந்த காசு, இது வந்து பைப்பு வச்ச பானை, அதனால அப்படி. அங்கிட்டு சங்கத்துல நடந்து வந்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் கீழே அடிவெட்டு கிடந்தாப்புல. சரி டப்புன்னு அடிவெட்டு விடுவோம். சரி புள்ள அப்படி கிடக்குறாப்புலயே நாடகத்துக்கு அப்புறம் காப்பாத்தாலுமே காப்பாத்தான்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்பத்திரி இவரு சேர்த்தாச்சு. சரி சேர்த்துட்டு ஆஸ்பத்திரி சொந்தக்காரெல்லாம் போன் பண்ணி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரியில சொந்தக்காரெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள புள்ள கண்ணை முடிச்சுட்டேன். சரி புள்ள முடிச்சுட்டேன், தெளிஞ்சிட்டேன். போய் பாவம்ட்டு அப்பா என்னப்பா நல்லா இருக்கேன் என்னடா எதுன்னு. அண்ணே வீரமணி அண்ணே மறக்கவே மாட்டேனே, உன்னை மறக்கவே மாட்டேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன், கண்டிப்பா சொல்றேன். உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். இதே மாதிரி நீங்க செத்து அடிவட்டு கிடக்கும் போது உடனே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து காப்பாத்துறேன். செத்து அடிவட்டு கிடந்தா காப்பாத்துறேன்னு சொல்றேன். நம்ம காப்பாத்துறதுக்கு நம்மளை சாக சொல்றாயா, படாத பாடுபடுத்துறாங்க. உதவி பண்ணதுக்கு உங்களை வரவேற்பு கொடுத்துரு. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே, பாலமகத்தோனே பிள்ளையாரே, ஆனை வைத்தோனே பிள்ளையாரே, பகவானே நாயகனே பிள்ளையாரே, என்ன பகவானே நாயகனே பிள்ளையாரே, ஆனை ஆனை முகத்தோனே பிள்ளையாரே, 5 கரத்தோனே பிள்ளையாரே. நாளைக்கு நாடாம இருக்க சங்கத்துல படுத்துக்கிறீங்களா? இந்த போர்டு ஓட்டினா சாம்பல் என்ன? இன்னைக்கு இருந்தாலும் விட்டுவாங்க. இன்னைக்கு இருந்தாலும் படுத்துறோ தூக்குறோ. அதெல்லாம் நல்லா அருமையா இருக்கு. இதே காரணம் என்ன கேட்டினா அந்த அளவுக்கு அன்னைக்கு நான் சிரிச்ச மொத்தம் உட்காருனே. நீ நடந்த நீ புருஷ மண்டாட்டி மாதிரி. காரணம் என்னன்னா என்ன மைண்ட் செட் அதாவது அண்ணன் அந்த அளவுக்கு போட்டு அருமையா சிரிச்ச மொத்தம் உட்கார்ந்திருக்காரு. என்ன நேரத்துல கை வலிச்சிருக்கு? இந்நேரம் கை ஒரு பக்கம் எடுத்து போன மைக் செட்லாம் பின்னாடி சாணி தள்ளிக்கிட்டு இருந்தா ஏத்து ஏத்தனா நம்மளால ஒரு பிக்கா வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காப்ல. அப்புறம் விடியறதுக்குள்ள ஏத்தணும்ல. இங்க 10 மணில இருந்து ஏத்திக்கிட்டு இருக்காப்ல. நேத்து நானு ஏத்த சொன்னேன் அவரே. சரி தம்பி கீழ குடிச்சாரு ஏத்திட்டாரு. ஏத்திடலாம்னு கேட்டேன். சரி ஏத்திடலாம் தம்பி. இல்ல நான் ஏறலன்னு. அப்படியே ஏத்திட்டேனே. சரி கீழ குடிச்சாரு. மறுபடியும் ஏத்திட்டாரு. போமா தம்பினாரு. சரி 10ஆவது நான் மறுபடியும் குடிச்சாரு. பாட்டு எடுத்து காமிச்சாரு. ஓஹோ தீர்ந்துருச்சு. நீ ஏத்த சொன்ன சவுண்ட் அந்த ஆளே ஏத்துற சரக்கா சூப்பர் அப்படின்னு ஏத்துனீங்கன்னா அதுல எனக்கு கொஞ்சம் தாக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். அதான பார்த்தேன். அதுல நம்ம விட்டு வைக்கலாமா? குறை இருக்கட்டும். யார் யார் வர போறா, யார் யார் வந்திருக்கா, ஆளுங்க மூலம் சொல்லிடுவோம். பெரிய காஞ்சா பினாயில கூட விட மாட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டம் தாலிகோபுரத்தில் பழைய காப்பிரிப்பட்டி தெற்கு கோட்டத்தில் திரு லேட் முத்துப்பிள்ளை நல்லமார் இவர்களின் பிரார்த்தனை நாடகமாக பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நேற்றைய தினம் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சரியாக 1 மணி அளவில் அன்னதான நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சீரோடும் சிறப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நடிகருக்கு நல்ல உள்ளங்கள் அன்பு மாமா நவரசவேந்தர் திண்டுக்கலை சென்ற ஜி வி செங்குட்டுவன் அவர்கள் இவர்கள் வேலன் வேடன் விருதுநாட்சியை காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிய குரலியாம் அன்பு சகோதரி கமகடை சேர்ந்த ஆர் ஏ ராசாதி அவர்கள் இவர்கள் வள்ளி நாயகனை காத்துக் கொண்டிருக்கிறார். திருத்தம்பூர் விருத்தகப்படி அர்த்தங்கள் பேசும் அன்பு மாமா நாரதர் மாமா தங்கமணி மாமா அவர்கள் இவர்கள் நாரதர் மாமா காத்துக் கொண்டிருக்கிறார். நாரதர் மாமாவா இல்ல வேறொரு யா மாமா தங்கமணி மாமா உனக்கு நாரதர் மாமாவா இருக்காரா? அப்படி இல்ல மாமா, தங்கமணி மாமா நாரதர் மாமாவா அப்படி இல்ல, அவரோட பொண்ணு கட்டித்தாருன்னு இருக்காரு. அவர் முன்ன உலகத்துக்கு யா கட்டடா அவர் முன்ன கட்ட சொல்ல மறந்து வச்சு நாரதரே ஷாட். சரி, அவர் பொண்ணு ஷாட்டா இருக்கு. அந்த புள்ள நல்ல பெரிய வளத்தியா இருக்கு அப்பா. டேய், இவர்தான் குட்ட. இவர் புள்ள வளர்ந்து எப்படின்னு அவங்க அம்மா மாதிரி நினைச்சேன். இருக்கட்டும், மெல்லிசை தட்டல் மெல்லிசை திலகம் அன்போப்பா அநியாயம் நடக்கிறதுல எங்க அப்பா அதே இருப்பாரியா. என்னையா சொல்ற, அந்த அநியாயத்துக்காரன் நீயா தான் இருப்ப. இருக்கட்டும், ஏத்தி அழகேசன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடி கட்டுவார். அப்படியே உட்கார்ந்து அப்படியே கை தண்ண ஒரு அண்ணனுக்கு நன்றி, கை தண்ண ரெண்டு பேருக்கு நம்ம இப்பதான் யோசனை நடத்து. வேற ஒண்ணும் இல்ல, ஆர்வத்தில் வாட்சி ஆர்வத்தில் ஆளு மயங்கிட்டாங்க. என்ன சொல்ற, அதான் அப்படி மயங்கி போகுது. வேற ஒண்ணும் இல்ல, என்ன பாட்டுன்னு தெரியாததுனாலதான் உட்காந்துருக்கா. இந்த பாட்டு தெரியாம யாரையும் பார்க்கலாப்பா, அதுவும் நீங்க போடுற பீஸ்ல. இருக்கட்டும், மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான் அன்பு மாமா ஆவடைய கொலை சேர்ந்த மோகன்தாஸ் அவர்கள் மிருதங்கம் டோலக்ஸ் சார் போட்டுங்க மாமா. சண்முகமாவனுக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். பலவத்தியம்மன் இருக்கா இங்கே அருமையாக இசை அழைத்து கொண்டிருக்கும் அன்பாப்பா ஏடி அழகேசன் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் பேச இசைக்குள்ள இருக்கேன். 10 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கி பெருமைப்படுத்திய அருமை அண்ணா அவர்களுக்கு எங்கள் கலைக்குள் சார்பாக நன்றி, நன்றிகள், வணக்கம். அடுத்து கொடுப்பாரு, அதெல்லாம் விடிய வரைக்கும் இங்கே உட்கார்ப்பாரு, என்ன கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். பலவத்திய மன்னன், பலவத்திய புகழ் அன்புமாமா ஏகே அருள் அவர்கள் வரவில்லை. 6 நிமிஷம் நன்றி, நன்றிகள், வணக்கம். எங்களுக்கு சிறந்த முறையிலே லயம் சாருடைய அன்பாப்பா இன்பச்செல்வம் அவர்கள் வருகிற தாளம் சேர்ற பொண்ணுவா வள்ளமாக செய்த பக்கம் மேல கலருக்கு நன்றி, நன்றிகள், வணக்கம். எங்களுக்கு சிறந்த முறையிலே ஒளி அண்ட் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒளிமிகு சாவனம் மித்ரா ரேடியோஸ் டெக்கரேஷன் உரிமை தீபக் குமார் பொண்ணு நல்லா செக்ஸ் பட்ட பொண்ணு செக் பண்ணி பொண்ணு மித்ரா ஆடியோஸ் அது உரிமையாளர்களுக்கும் அது பணிபுரிய அனைத்து அன்புள்ளவங்களுக்கும் நன்றி, நன்றிகள், வணக்கம். அருமை அண்ணா அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய விரும்பாத உள்ளம் இங்கே மெல்ல வாசிக்கும் அருமை தம்பி மோகன்தாஸ் அவர்களுக்கு அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளார்கள். ரைட் ரைட் விடிய வரைக்கும் நீ ஒரு ஆள் மட்டும் உட்காந்துக்கினே எங்கேயும் எந்திரிச்சு போயிடாத. ஆனால் நாடா பார்க்கறதுப்பா ஏன் தப்பா நினைக்கிறியா? வேற ஒன்றும் நம்ம சாப்பாடு எப்பா சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி சொல்றோமோ இல்லையா, இன்னைக்கு சாப்பாடை பத்தி சத்தியமா சொல்லி ஆனா எப்ப அங்கிட்டு ஒரு நாள் எனக்கு என்ன கதை தெரியுங்களா? எச்சுமி ஹலோ என்ன அங்கிட்டு ஒரு நாள் எச்சுமி என்ன நடக்குது? சாப்பாடு அருமையான ஏற்பாடு. அதேதான் அதேதான் சாப்பாடு அருமையான ஏற்பாடு. கோழிக்கறி கோழி முட்டை, ஆட்டுக்கறி ஆட்டு முட்டை, ஆட்டுக்கேது முட்டை அந்த வச்சாங்க பத்தியா? ஆமா அது முட்டை இல்ல மாப்ள, அதுக்கு பேர் என்னன்னா கொட்டை. அதத்தாயே முட்டனால மாக்க முட்டை ரசி தின்னுட்டு வரேன். ஆமா இதாவது பரவாயில்ல அருமையா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டான். வந்தோட சாப்பாடை விட வந்து வரவேற்ற விதம் அதோட அருமையா இருந்துச்சு. ஹோட்டல்ல சாப்பாடு அருமையா இருந்துச்சு. என்ன பரிமாறின விதம் அதோட ஆஹா அருமையா இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு வருத்தமா என்னமா என்ன என்ன வார்த்தை என்ன ரசம் தண்ணியா இருந்துச்சா அவங்க வீட்ல போற கேட்டுங்க எப்படி பாருங்க அப்ப ரசம் ரசமே தண்ணியா இருக்கா பொட்டாட்டி நம்ம வச்சாரு அதுக்கு மூத்துறான் அப்பா இப்படி சாப்பாடு போட நல்லா அருமையா சாப்பாடு தோணுச்சு சரி நத்தம் பக்கம் நாடகம் நடிகர்லாம் நாடகத்துக்கு போயாச்சு போய் எல்லாம் நாடகர்லாம் வாங்க நம்ம வீட்டுல சாப்பாடு ஒரு ஐயா கூட்டிட்டு போயிருந்தா அப்படி இருட்டுக்குள்ள சரியான இருட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தான் எனக்கு பயம் வந்துச்சு என்னடா அந்த அம்மாவோட இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிறாரு பூச்சியோட வீச்சோட வந்தா என்னடா ஒன்றது கூப்பிட்டு கேட்டேன் அண்ணே என்ன நீ வாடி இருட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்க பூச்சி விட்டுறது வராது அப்படின்னு தம்பி கவலையப்படாத அதான் பூச்சி போட்டு எப்படி வரும் நல்லா நல்லா இருக்கிறதுல பூச்சியோட இருக்காது அப்படின்னாரு நல்லா இருக்கிறதுல பூச்சியோட இருக்காது எந்த பூச்சி விட்டையும் வராது சோனபத்தை கொல்ல போறான்னாலும் போயிட்டே இருந்தோம்ல நல்லா போயிட்டு இருந்தாயா துருது போனோம் ஐயோ பாம்பு வந்துருச்சு வந்துருச்சு நான் பதட்டத்தில் இருக்கேன் அன்னை வேற ஒண்ணும் இல்ல உங்களுக்கு வெத்த வாக்கு மறந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த லைட்டு தெரியுது நம்ம வீடு போய் சாப்பிடுன்னு கிளம்பிட்டாப்ல ஒரு வீட்டுக்கு போனோம்னா ஒரு அம்மா எப்படி நம்ம சாப்பிட கூப்பிடுறாங்க எப்படி வாங்க திருப்பி வாங்க நம்ம வீட்டுல வைக்கப்படாம சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க வாங்க வாங்க நம்ம அப்படி கையை வச்சுக்கிட்டு நாடகக்காரங்களா வாங்க 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 உங்களுக்கு தான் ஆக்கி வச்சிருக்கு வந்து வைக்கப்படாம சாப்பிட்டு போங்க அப்படினுச்சு வந்து வைக்கப்படாம சாப்பிட்டு போங்களா நம்ம சோத்து கொடி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா போமா கிட்ட வந்து திரும்பி நடந்து வந்துட்டான் இருட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தோம்ல இந்த வெத்தலாக்கு வாங்க போறோம் திருப்பி வந்துட்டான் மறுபடியும் ஐயோ அப்படினா அட ஆண்ட ஐயாக்கு போறோம் ஓயாம ஐயோ என்னடா அப்படினா ஏன் தம்பி திரும்பி வந்துட்டீனா யார் சாப்பிடலாம் அவங்க முன்னாடி இந்த மாதிரி பேசி எப்படியா சாப்பிடுறது அப்படின்னா தம்பி முன்னாடி பேச தெரியாது கோச்சிக்கிறாதியா வாங்க எங்க வீட்டுல கண்ட நாயெல்லாம் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னா இதுக்கு உன் பொண்டாட்டி எவ்வளவு தேவை சொன்ன தாண்டு சாப்பிடாம கிளம்பிட்டேன் மாமா பட்னியா நாடகம் முடியாது திருப்பி போய் அவ வாசப்படியை மிதிக்கலையா அப்புறம் ரோசம் இல்ல அப்புறம் கொள்ள பக்கமா போய் சாப்பாடுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சரி நல்லா சாப்பிட்டு இருந்தோம் கொஞ்சம் உப்பு பத்தல சாப்பாடுல அம்மா கொஞ்சம் உப்பு சைடுல வைங்க உப்பு பத்தல அப்படின்னு சொல்ல எடுத்து வைங்க போட்டு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இந்த அம்மா நான் தான் தம்பி பேச தெரியாம பேசிவிட்டேன் நீங்க இப்படி கோபப்பட்டு போகலாம் நீங்க கோபப்பட்டு போலாமா இருங்க இந்த வாரண்டு இந்த லூசி முட்டை ஆர்வத்துல கோலப்படிட்டப்பா தூக்குறதுக்கு உப்பு டப்பா தூக்குறதுக்கு கோலப்படிட்டப்பா தூக்கிட்டு வந்து ஒன்னோடு சேர்ந்தாலும் சாப்பாட்டுல ஒரு மூலையில வச்சாலும் பரவாயில்ல சோத்துல வாடி தூவி விட்டு போயிட்டாயா சாப்பாட்டை புரிஞ்சா முரட்டு எங்க சாப்பாடை திங்கிறது மொரமொர கரை அதோட அள்ளி மூடிட்டு வந்தாச்சு அப்படிலாம் அருமையான சாப்பாடு ரோசமாவே முதல்ல வந்திருக்கலாம் சாப்பிடாம வந்திருக்கலாம் இதாவது பரவாயில்ல நம்மள உயிரோட கூட்டியாந்த பத்தில வேறு டிரைவர் யாருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையாப்பா சரி வேன் டிரைவர் கண்டிப்பா நன்றி சொல்லணும் கண்டிப்பா 10 பேர் உசிரா உருப்படியா கூட்டி வரானே கார் யாரு டெய்லி அவர்தான் கூப்பிட்டு மதுரைல கொண்டாந்து எங்க தான் மனுஷன் போனாரு தேடி அலைய வேண்டியதா போச்சு என்ன சொல்ற ஆமாங்கறே ஒரு முறை விஷயத்துக்கு நீங்க வருவீங்க அதுக்காக வந்து அவர் எவ்வளவு நேரம் வரைக்கும் தான் வண்டி எல்லாம் சேர்க்கலயே உட்கார்ந்திருக்காரு எல்லாம் வந்தாச்சு இதாவது பரவாயில்லப்பா போன மாசம் எல்லாரும் கொடைக்கானல் டூர் போகணும் கிளம்பிட்டு போய் ஒரு சங்கத்துல ஒரு 4-5 பேர் கிளம்பி போனா பூசா டிரைவர் வந்தாரு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாப்ல நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் போயிட்டு புதுக்கோட்டையில இருந்து டிரைவர் இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு 50 கிலோமீட்டர் என்ன இறங்கி ஒரு அம்பதா புள்ளைக்கு வயிற்ற கலக்கி இருக்கு சரி போயிட்டு வரணும்னு உட்காந்து அடுத்து ஒரு 25 கிலோமீட்டர் போயிருப்பாருப்பா மறுபடியும் இறங்கி ஓடிட்டாப்ல சூடு அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் போனாப்ல மறுபடியும் இறங்கி ஓடிட்டாப்ல சூடுதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தண்ணே இதுக்கு மேல முடியல வண்டி சூடாச்சு சாணி தள்ளிறேன் நீங்க ஒரு நல்ல டிரைவர் வச்சு பாருங்கன்னு வேணும்ல படுத்துட்டாப்ல ஓஹோ தூரத்துல பார்த்த ஒரு பச்சை கலர் லைட் அடிச்சு சரி ஒயின் ஷாப்பா நினைச்சு போனா கடைசில பார்த்தா டீ கடையா போச்சு அப்புறம் அந்த டீ கடையில ஒரு டீ சாப்பிட்டு விட்டு நாடா நடிகர்கள்னு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா டீ கடையில தான் கேட்டிருக்கீங்க எங்க இருக்குன்னு அது உண்மைதான் அந்த கடையை 3ல இருந்து எல்லா இடத்துலயும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மைதான் போய் டீ கடையில சாப்பிட்டு இருந்தோம்ல அதான் அந்த பச்சை லைட்டா அதேதான் நாடகக்காரல இருக்கா நாடகக்காரனே இந்த மாதிரி ஊட்டிக்கு போறக்கா வந்தோம் வண்டி டிரைவர் இப்படி ஆயிட்டாரு அங்க ஒருத்தர் வந்தாரு ஏன் தம்பி கவலைப்படுற அது நாடகக்காரங்க பெரிய டிரைவர்ப்பா உலகம் ஃபுல்லா சுத்திருக்கேன் பா உன்னை எப்படி கூட்டி கொண்டு ஊட்டில விடுறேன்னு மட்டும் மறுபடியும் வண்டி எடுத்துட்டாப்ல ஓஹோ சாட்டு நாங்களா ஏரோட படுத்து தூங்கிட்டோம் நம்ம ஆடு கொடுத்து போட்டிருக்காரு ஒரே நைட்ல ஊட்டி போயிட்டாருப்பா ஊட்டி போய் சேர்த்தாப்ல எங்கேயுமே நிக்கல என்னடா குளிருது பார்த்தா இந்த வண்டி இன்ஜின் குத்து வச்சிருப்போம்ல தண்ணி அதள்ளி மூடி அடிச்சிருக்காயா சன்னல்ல சட்டா சடான்னு குளிர் இருக்கு இந்த டிரைவர் அது இப்படி 1/2 கிலோமீட்டர் பின்னாடி வீட்ல அப்படி ஓட்டினா தான் முடியும் இல்லனா நாக்கு தள்ளிறேன் அப்பளால வீட்ல அப்படி ஓட்டினா தான் ஓட்ட முடியும் இல்ல நாக்கு தள்ளி போயிடும் இருக்கட்டும் நம்மளுக்கு பொதுமக்கள் அனைவரையும் வருகை என்று அழைப்பது லேட் முத்துப்பிள்ளை நல்லம்மாள் இவர்கள் குடும்பத்தார்கள் நமது கிராமத்தார்கள் பழைய கமலைப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பனார் பிடி சுப்பையா அன்பனார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, இந்த வட்டாரத்தில் உள்ள எத்தனை நாடகம் வந்தாலும் சிறந்த நடிகளை கொண்டு சிறப்பாக அமைத்திருப்பார் சொல்லிக்கொண்டு அப்புறப்பா வந்துட்டான் வந்துட்டு சும்மா போலாம் ஏதோ வந்துட்டான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகணும்ல. ஆமா வந்துட்டான் நோட்டீஸ் படிச்சா என்ன போயிட்டேன் அப்படின்னு நாளைக்கு நம்ம தப்பா நினைக்க சொல்லக்கூடாதுல்ல ஊர் ஜனம். ஆமா இப்போ ஒரு புருஷனுக்கு முன்னாடி குடும்பத்தை சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புருஷன் கொண்டாடி சேர்ந்து புருஷன் கொண்டாடி கூட வச்சிடணும். அந்த இடையில ஒருத்த வந்து பேசாம திலா ஆமா அவனை உள்ள விட்டான் இருக்கிற ஒரு முதலையும் கொளுத்தி குளுக்கோஸ் வச்சுட்டு போயிடான். அந்த இடையில ஒரு வேற ஒண்ணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு புருஷன் முன்னாடி சரி இருந்தாங்க, ரொம்ப நல்லா குழந்தையே இல்ல, அவங்க பக்கத்து வீட்டுல தான் நானும் இருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்ல, சூப்பரா பேசுமாப்ல தூக்கம் வரும் சூப்பரா பேசு, அந்த பிள்ளைதான் நான் 2 நாள் நானும் 2-3 வருஷமா அந்த வீட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன், புள்ள வரல. ஆனா எனக்கு அக்கா முறையா போச்சுல்ல, இல்லன்னா புள்ள வந்திருக்கேன் வந்திருக்கு வர வச்சிருக்கலாம், அப்புறம் பார்த்தா புள்ள வரக்கல பார்த்தா கோவில் போகாத கோயில் இல்ல இப்பதான் கஷ்டப்பட்டு ஒரு ஆம்பளை புள்ள பெற்று அழகான ஆம்பளை புள்ள. அப்படி என்னைக்கு அவன் பிறந்தானோ அன்னையில இருந்து 2 அடிச்சுக்கிட்டே உருளுதுங்க, சரியான சண்டை எப்ப பார்த்தாலும் உள்ள இல்லன்னா அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இதுதான் புள்ளையும் பிறந்துருச்சு, புள்ள வந்து அழகான ஆம்பளை புள்ள வேற பிறந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா கடுப்பா சின்னடா நீங்க புள்ள வந்தாலும் சண்டை ஓட்ட கிடக்குங்க, அக்கம் பக்கத்தான் கூடி இருக்கா இல்லையா நேரா போனே என்ன உங்க பிரச்சனை ஏன்டா கத்திட்டு கிடக்குறேன் அப்படின்னா அண்ணே நல்லா கேளு எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தேன், எங்க அப்பா மேல வந்து இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள பிறந்தேன், அந்த தெய்வம் செஞ்ச புண்ணியத்துல இப்போ எங்க அப்பா பேரை வைக்கணும் நான் சொல்றேன், அது சரி அவ என்ன அவ அப்பா பேரை வைக்கணும்றானே ஏன்டா லூசு பேர்ல இதான் உங்க குடும்பத்துல சண்டையாடா உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டேன். எங்க பூச்சோட்ட வருதா ஆனா பூச்சோட்டல இப்பதான் உட்கார்றாமா நிக்கிற வேற ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா பேர் என்ன கேட்டேன், எங்க அப்பா பேர் சீனிவாசன், அப்பல சீனிவாசன். ஓஹோ சரி உங்க அப்பா பேர் என்னமா, எங்க அப்பா பேரு கிருஷ்ணன், அந்த புள்ள ஏன் அவ்வளவு பெரிய இப்ப நான் உங்களுக்கு நல்ல பேரை சொல்லிட்டு பாருங்க பேரு சீனிவாச கோபால கிருஷ்ணன் வைன்னு போயிட்டு. ஓஹோ போயிட்டேன் சீனிவாசு கோபாலகிருஷ்ணன் சேர்த்து வச்சுட்டீங்க சொல்லி போயிட்டேன். சொல்லிட்டு போனா நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்காங்க, 2 நாள் சந்தோஷமா இருந்திருக்காங்க. சரி சீனிவாசன் உங்க அப்பா பேரு, கிருஷ்ணன் உங்க அப்பா எங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு. இந்த இடையில வந்த கோபால் யாருன்னு அவன்கிட்ட கேட்க, சரி எனக்கு தெரியலங்க அவரை கூட்டிட்டு வந்து கூப்பிட்டாங்க, திருப்பி பேர் வச்சது அவர் அவரை கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டாங்க. இங்க இருந்து போனான்ல என்னப்பா உங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை அப்படின்னா அண்ணே சீனிவாசன் எங்க அப்பா பேரு, கிருஷ்ணன் அவ அப்பா பேரு, அந்த இடையில வர கோபால் கோபால் எங்க அப்பா பேரு வச்சுக்க நம்மள இவன் மட்டும் கழிப்பிட்டா எனக்கு ஆம்பளை புள்ள இல்ல, அப்புறம் நான் எங்க தானே எங்க அப்பா பேர் வைக்கிறது, ஏன்டா நீ அப்பா பேர் வைக்கிறதுதான் புருஷன் முன்னாடி சண்டைக்குள்ள அடுத்தே வந்து பூந்தான்னா அவன் எங்க அப்பா பேர் என்ன சுப்பன் பேரை விட வச்சுட்டு போவாங்க, கூட எவனாச்சும் சொல்லிட்டு போய் எவனாச்சும் சொல்லிவிட்டு போயிடுவாங்க, பார்த்து சுதாரணமா நம்ம இருந்துக்கணும். இதாவது பரவாயில்லப்பா சரிப்பா. பெரிய பெரிய பிரச்சனை என்னப்பா, ஒரு போன மாசம் உள்ள நாடகத்துல சம்பாரிச்சு புது டச் போன் ஒண்ணு வாங்கினேன், புது டச் போன்ப்பா 22,000 ரூபாய் 22,000 புது டச் போன் வாங்கி போனோட குடும்பம் நடத்திட்டு தெரியுறேன், எங்க போனாலும் கையில போன ஆர்வத்துல குளிக்க போறதுக்கு போன இடத்துல போய் பாத்திரம் நல்லது பாத்திரம் வச்சு விட்டு நான் மட்டும் குளிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். எங்க வீட்டுல கிளத்து முதவி அப்பதான் குளிக்க போயிருப்பா அவருக்கு, இவன் உள்ள வீட்டு குளிச்சு பிடிச்சவனு வர வேண்டியதானே, நான் மேக்கப் போட்டு இருக்கேன் வந்து நாடகத்து கிளம்ப போலாம்னு மேக்கப் போட்டு இருக்கேன், அங்க வேமா வந்து ஏன்டா பேராண்டி என்னடா மயிர் சோப்பாங்கன்னு கேட்டா, என்னடா மயிர் சோப்பு ஏன் கிளவி என்ன பண்ண உன் சோப்புல நுரையே வர மாட்டேங்குது, என்னடா சோப்பு என்ன சோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் சாப்பிடல என் சோப்புல நுர வர மாட்டேங்குது முதவி எந்த சோப்பாரி போட்டு குளிச்சுன்னு கேட்கிறேன், 22,000 செல்ல தூக்கிட்டு காட்டுறேன் எந்த சோப்புல தாண்டா நுர வரலன்னு போட்டுக்கிட்டு தேய்க்கிறேன் நுரையே வரல, செல்ல அப்படி மேலோட்டமா போட்டு தேய்ச்சிருந்தாலும் செல்ல காப்பாத்திருக்கலாம். சரி இந்த முதவி நுர வர மாட்டேங்குது அடியில கொடுத்துக்கிட்டு வரட்டு வரட்டு 4 இழுப்பு இழுத்துருக்கு, இழுத்தோன்னா அந்த செல்ல நான் எங்கிட்டு காப்பாத்துறது, பிரஷர் போட்டு விளக்கினேன் பிரஷர் போட்டு விளக்கின விலைக்கு செல்லு புல்லா பூந்துருச்சு, கேமரா டச் ஆகி படம் எடுத்துச்சு அதோட மூடிட்டாக இழுத்து வச்சுப்பா. அந்த படம் உனக்கு வேணுமாப்பா, அந்த படம் ஒன்றும் பிரச்சனை இல்லாம நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க எடுத்து வச்சிருக்கல உள்ள இருக்க எடுத்து காட்டுன்னு சொல்ல வந்தேன். ஆடல் அரசி அபிநய சுந்தரி ஆட்ட தாரகை அன்பு சௌதரி அனிதா வர்க்கமில்லை டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் முன்னே சிரிப்பை மூட்டிக் கொண்டிருப்பவன் சின்ன நடிகன் ஆடல் ஊரை சேர்ந்த ஜிஎஸ் வீரமணிகரன் பப்பன் காமி லொட்லோஷிகா ஆம்பளை விஷயம் கழுத குதிரை எல்லாம் நான் தான் ஆடல ஊரு பேரு ஆடல நீ ஆட்டுக்கு நான் ஆட மாட்டேன் நல்லா ஆடுவேன் அப்படியா புதுக்கோட்டை மாவட்டம் அருணாகி வட்டம் ஏரிவைய போஸ்ட் ஏகப்பனூர் ஊராட்சி ஆடலையூர் போதுமா கதவு நம்பர் 4 போஸ்ட் அனுப்ப போறீங்களா இல்ல நாளைக்கு லெட்டர் போட்டா வரணும்ல. சரி 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 அங்கே வந்திருக்கேன் சின்ன நடிகன் ஜிஎஸ் வீரமணிகரன் பப்பு கம்பெனி ரெண்டு வருஷம் ஆம்புலன்ஸ் எல்லாம் நான் தான். போன் நம்பர் இருக்கா, போன் நம்பரா போன் நம்பர் வேண்டாம் செல் நம்பர் இருக்கா, உங்க நம்பரை கேட்கலாம் வீட்டுக்காரியே இல்ல ஒன்னும் பிரச்சனை போயிட்டு பொம்பளை பிடிக்க வந்தவசி மனமதுர அந்த சந்தையில பெண்கள் இருந்தீங்கன்னா காதல புடுக்கத்தோடு காலில் புடுக்க கூட சேர்ந்து பத்திரமா பாத்துக்கங்க. நல்லவர்களை போல சில பேர் இருக்கலாம், திருடர்கள். வெள்ளை கலர் சட்டை போட்டு வெள்ளை கலர் வேட்டி கட்டி மிருதம் கூட வாசிக்கலாம். அப்ப முன்னாடியே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அது கொரோனா நேரத்துல இல்ல இல்ல அப்படி இருக்க ஒரு எடுத்து கிடைக்குமாமா, சரிங்களா என்பதை அன்போடு தெரிந்து கொண்டு புரிஞ்ச வந்தவா சீமா நமது அந்த